புதுயுகம் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நலமான காலை வணக்கங்கள் இனியவை இன்று அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி பொதுவாகவே தலைவலி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வு ஆனால் சிலருக்கு அது தினசரி ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வு குறிப்பாக ஒற்றை தலைவலி அப்படிங்கிற ஒரு பிரச்சனை ஏற்படும்போது அப்பப்பா சொல்லி மாளாது தலைவலியும் வயிறு வலியும் தனக்கு வந்தால்தான் தெரியுங்கிற ஒரு பழமொழியை சொன்னாலே புரியுது இல்லையா அந்த அளவுக்கு ஒரு மனிதனை சிரமப்படுத்தக்கூடிய நோய்களில் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக தலைவலி இந்த குளிர்காலத்தில் நாம் சொல்ல வேண்டியதே இல்லை ஒவ்வாமை சம்பந்தப்பட்ட சைனஸ் நோய் சம்பந்தப்பட்ட தொந்தரவு இருக்கக்கூடியவர்களில் நூற்றில் தொன்னூற்றி ஒன்பது பேர் இந்த குளிர்காலத்தில் காலை எழுந்து கொள்ளும் போதே தலைவலியோடு எழுந்து கொள்வதை நாம் பார்க்கிறோம் ஒற்றை தலைவலின்னு சொல்லக்கூடிய மைக்ரேன் சம்பந்தப்பட்ட தலைவலி இருப்பவர்களுக்கு சொல்ல வேண்டியதே இல்லை அது குளிர்காலமானாலும் மழை காலமானாலும் கோடை காலமானாலும் எந்த காலத்திலுமே அவர்களுக்கு தலைவலி இருந்து கொண்டே இருப்பதை நாம் பார்க்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கு தலைவலியை நீக்கக்கூடிய சுலபமான நான்கு விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் முதல்ல இந்த சைனஸ் சம்பந்தப்பட்ட தலைவலி ஏற்படும் இதை எவ்வாறு நாம் குணப்படுத்திக் கொள்ள முடியும் அதாவது வெறும் சைனஸ் சம்பந்தப்பட்ட தலைவலி தலை பாரமற்று வெறும் தலைவலியாக இருக்கக்கூடிய ஒன்று அதை எவ்வாறு நாம் மாற்ற வேண்டும் இரண்டே இரண்டு பொருட்கள் தான் தேவை நம்மளுடைய சமையலறையில் இருக்கக்கூடிய கடுகு இரண்டாவது மூக்கரட்டை இலை பொதுவாக கிராமங்களில் மூக்கரட்டை தாவரம் யாரும் தெரியாமல் யாருமே இருக்க மாட்டாங்க ஒரு பத்து மூக்கரட்டை இலைகளை எடுத்து ஒரு நான்கு சிட்டிகை கடுகு நம்ம வீட்டிலேயே இருக்கக்கூடிய கடுகை வைத்து மைய அரைத்து இந்த தலைவலி ஏற்படுபவர்கள் குறிப்பாக சைனஸ் சம்பந்தப்பட்ட ஒவ்வாமை சம்பந்தப்பட்ட தலைவலி இருப்பவர்கள் தலையில் ஒரு பத்து போட்டாலே போதும் வித்தின் நோ டைம் ஒரு பத்து நிமிடத்திலேயே அந்த தலைவலி இந்த குளிர்காலத்தில் ஏற்படுகின்ற சைனஸ் மற்றும் அலர்ஜி சம்பந்தப்பட்ட சைனசைட்டிஸ் ரைனைட்டிஸ் சம்பந்தப்பட்ட தொந்தரவால் ஏற்படுகின்ற அந்த தலைவலி வேகமாக குறைந்து போய்விடுவதை நாம் பார்க்க முடியும் இது முதலில் நாம் செய்ய வேண்டியது இரண்டாவது இந்த கோடை கோடைக்காலத்தில் ஏற்படுகின்ற குளிர்காலத்தில் ஏற்படுகின்ற மழைக்காலத்தில் ஏற்படுகின்றன காலநிலை மாறுபாடுகள் இல்லாமல் எப்பொழுதுமே நமக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய தலைவலியை எவ்வாறு குணப்படுத்த முடியும் ஒரு இருநூறு மில்லி அளவுக்கு தண்ணீர் அதில் ஒரு ஐந்து கிராம் அளவுக்கு ஜீரகம் நன்றாக கொதிக்க வைத்து நூறு மில்லியாக குறைத்து விடுங்க எலுமிச்சை சாறு சொட்டு தேன் கலந்து காலை ஒரு உணவுக்கு முன்பு மாலை ஒரு வேலை உணவுக்கு முன்பு சாப்பிட ஆரம்பிங்க மிகப்பெரிய அளவில் எல்லா காலத்திலும் ஏற்படுகின்ற தலைவலி குறைந்து போய்விடுவதை பார்க்க முடியும் குறிப்பாக இந்த குளிர்காலம் மழை காலத்தில் ஏற்படுகின்ற தலைவலி உள்ளவர்களும் இதை தாராளமாக பயன்படுத்தலாம் மூன்று இன்றைக்கு தலையில் நீர் கோர்த்து விட்டது ஒரு மகையில் நினைந்து விட்டேன் ஒரு குளிரில் சென்று வந்தவுடனே என்னுடைய தலை முழுவதும் பாரமாகிவிட்டது என்ன செய்தாலுமே தலை பாரம் போகவில்லை தலை குத்து ஏற்படுகிறது வின் வின் என்று தலை வலி என்னை புரட்டி எடுக்கிறது என்ன செய்வதென்றே தெரியவில்லைன்னு சொல்லக்கூடியவர்கள் மிகச் சுலபமான ஒரு மருந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மஞ்சள் தூள் நம்ம வெற்றிலைக்கு போடக்கூடிய சுண்ணாம்பு இரண்டு பொருட்கள் ஒரு தேக்கரண்டி மஞ்சள் தூளை எடுத்து ஒரு சிட்டிகை சுண்ணாம்பு ஒரு துளி வெந்நீர் அதில் கலந்து குழைத்தீங்கன்னா அது ஒரு சிகப்பு நிறமான ஒரு பொருளாக மாறிவிடுவதை பார்க்க முடியும் இந்த இந்த ஒரு குழம்பை எடுத்து நன்றாக நெத்தியில் நம்முடைய வலப்பக்கம் இடப்பக்கம் முழுவதும் நன்றாக பூசி ஒரு மணி நேரம் விட்டு அதன் பிறகு வெந்நீர் வைத்து கழுவி விடுங்க இதை செய்யும்போது தலையில் இருக்கக்கூடிய நீர் தேங்கி இருக்கக்கூடிய தேவையற்ற தலைநீர் கப சொல்லக்கூடிய அந்த நீர் பித்த நீர்னு சொல்லக்கூடிய அந்த நீர் முழுவதுமாக உறிஞ்சப்பட்டு அந்த தலையில் இருக்கக்கூடிய பாரமும் தலைவலியும் மூக்கடைப்பும் உடனே குறைந்து போய்விடுவதை நம்ம பார்க்க முடியும் நான்காவது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இன்றைக்கு நம்ம எல்லாருக்குமே ஏற்படக்கூடியது மன அழுத்தத்தால் ஏற்படுகின்ற தலைவலி இன்றைக்கு பார்த்திங்கன்னா பெண்கள் வேலைக்கு போகக்கூடிய பெண்களில் நூற்றில் குறைந்தது ஐம்பது பெண்களுக்கு தலைவலி ஏற்படுவது வேலை பழுவினால் ஏற்படுவதுன்னு சொல்லலாம் மீதி ஐம்பது பேருக்கு ஏற்படுகின்ற தலைவலி மன அழுத்தத்தால் ஏற்படுவது உடலில் ஏற்படுகின்ற கடுமையான பித்த மிகுதியால் ஏற்படுகின்ற தலைவலியாக இது இருக்கிறத பார்க்குறோம் ஊட்டச்சத்து குறைபாடு மிகப்பெரிய அளவில் ஏற்பட்ட பிறகு நமக்கு ஏற்படுகின்ற தலைவலியாக இதை பார்க்கிறோம் இந்த இரண்டு விஷயத்தையும் மாற்றுவதற்கு நமக்கு உதவி செய்கின்ற அழகான அருமருந்து எதுனால் ஒரு சிறு மூலிகை சாறு அப்படின்னு சொல்லலாம் அரை மாதுளை பழம் ஒரு நான்கு பேரிச்சை பழம் ஒரு டேபிள் ஸ்பூன் கசகசா முந்நூறு மில்லி நல்ல கொதிநீர் இது எல்லாத்தையும் மிக்சரில் போட்டு மைய அரைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த சூடான சாறு இதை சாப்பிட்டால் மன அழுத்தத்தால் மன இருக்கத்தால் உடைய காரணத்தால் தூக்கமின்மையால் கடுமையான சோர்வுக்கு பிறகு உடலில் ஒரு கடுமையான தொற்று ஏற்பட்ட பிறகு டைஃபாய்டு காய்ச்சல் டெங்கு காய்ச்சல் சம்பந்தப்பட்ட வைரஸ் சம்பந்தப்பட்ட சில வகையான தொற்றுக்கள் ஏற்பட்ட பிறகு உடல் தேர்ச்சியாக மட்டுமல்ல தலைக்கு செல்லக்கூடிய இரத்த ஓட்டத்தை தூண்டக்கூடிய அளவுக்கு இரத்த உற்பத்தியை தூண்டக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய அளவில் நமக்கு உதவி செய்கின்ற அழகான அருமருந்தாக இந்த சாரை சொல்லலாம் ஸோ இன்றைக்கு தலைவலியால் குளிர்கால தலைவலியால் ஒற்றை தலைவலியால் காலநிலை மாறுபாடுகளால் மன அழுத்தத்தால் ஏற்படுகின்ற எந்தவிதமான விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் நான் சொன்ன நான்கு விஷயங்களில் ஏதேனும் ஒன்றை பின்பற்றினாலேயே ஒரு முதலுதவி மருந்தாக அது செயல்பட்டு தலைவலியுடைய தாக்கத்தையும் தீவிரத்தையும் குறைத்து விடுவதை நாம் நிச்சயம் உணர முடியும் மீண்டும் நாளை மற்றும் ஒரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் கௌதமன் நன்றி வணக்கம்